வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோ தமிழ் என்டர்டெயின்மெண்ட். நம்மளோட டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஸ் கேமில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. விண்டர் ஆஃப் ஒண்டர் அப்படின்ட்டு புது இவெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாள் வந்து நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூப்பரான ஒரு இவெண்ட்னே வந்து சொல்லலாம். இப்போ தான் வந்து நம்ம ஹாப்பி கார்பின் வந்து அன்லாக் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அதை வந்து பார்த்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 60 நாள் நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அப்படிங்கிற போது நம்ம வந்து ஃபுல் இவெண்ட் வந்து விளாண்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஃபைனல் ரிவார்டான எல்ஐஎஸ் அதாவது எஸ்கேஎல் வந்து நம்ம வந்து அன்லாக் பண்ணிக்க முடியும், அதுவும் 3-star gold. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா இது வந்து 60 நாள் நடக்குது, கிட்டத்தட்ட 2 மாதம் அப்படிங்கிற போது நம்ம வந்து 1 month அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட பாதி ரிவார்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிடுவோம். பட் ஃபுல் ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைம் பத்தாது. பட் இந்த முறை நமக்கு வந்து டைம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிற போது நம்ம ஈஸியாக வந்து நம்ம ரிவார்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரி வாங்க நம்ம வந்து ஹாப்பி கார்பினோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 3 moves வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1 யோகோசுகா கட்டர், அதுக்கப்புறம் டீப் 6, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபினிஷரான எண்ட் ஆஃப் டேஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவனோட பவர் பற்றி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவனோட ஃபினிஷர் எண்ட் ஆஃப் டேஸ் யூஸ் பண்ணான் அப்படின்னா அந்த பால் ஜெம்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்படிங்கிற போது ஆப்போனன்ஸ் வந்து கிக் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம குறிப்பிட்ட இடத்துல வந்து பால் ஜெம்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன தான் பிரேக் அவுட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து 0 damage தான் வந்து காட்டும். அப்படிங்கிற போது நம்ம ஈஸியாக மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எண்ட் ஆஃப் டேஸ் போட்டு இந்த மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இது நான் ஏன் இந்த மேட்சை குறிப்பிட்டு செலக்ட் பண்ணி நான் விளாண்டேன் அப்படின்னா, ஏன்னா கிக் ஆஃப் டூர் வந்து நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3-4 உங்களோட ஃபேக்ஷனுக்கு நீங்கள் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா இந்த 3-4 தொடர்ந்து நம்ம வந்து கிக் ஆஃப் மெயின் இவெண்ட் வந்து விளாடணும். அதை வந்து விளாண்டோம் அப்படின்னா வேறு லெவலில் நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். உங்களோட ஃபேக்ஷன் வந்து சூப்பரான ஒரு top 100 வர்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் இந்த கடைசி நாள் இந்த கிக் ஆஃப் டூர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக நம்ம வந்து வின் பண்ணலாம். நம்ம நிறையா வின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையா ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.